Hello students, good morning to all. Now we are going to science subject learn about animals, babies and homes. விலங்குகளுடைய குழந்தைகளும் அதனுடைய வீடுகளை பத்தி தான் இந்த லெசன் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேபிஸ் ஆர் சம் அனிமல்ஸ். அனிமல்ஸோட குழந்தைகள் அதாவது குட்டிகள் என்னன்னா கவ். கவோட குட்டியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காஃப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டாகோட குட்டியை பப்பின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஷீப்போட லாம்ப்னு சொல்லுவோம். கோட்டுனா கிட்னு சொல்லுவோம். லயன்னா கப்புன்னு சொல்லுவோம். டக்குனா டக்லிங் சொல்லுவோம். அதோட குட்டிங்களுக்கு ஒரு ஒரு பேர் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் அனிமல்ஸ் டேக் கேர் ஆஃப் தர் பேபிஸ். அனிமல்ஸ் வந்து தங்க குட்டியை எப்படி கவனிச்சுக்குது அப்படின்னா இப்ப பாருங்க பேர்ட்ஸ் லே எக்ஸ் இன் எ நெஸ்ட். பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணும்? போய் முட்டை போடும். முட்டை போடணும்னா மரத்துல தான் முட்டை போடும். ஓகேங்களா? அந்த மரத்துல முட்டை போடும் போது அந்த முட்டையை பாதுகாப்பா வச்சுக்கலாம். ஈச் எக்ஸ் ஹாஸ் எ பேபி பேபி பேர்ட் கால்டு சிக். அதோட குட்டி என்ன பண்ணும்? ரொம்ப நாள் அடக்காகும். அதுக்கப்புறம் அந்த முட்டை இருக்கு இல்லையா அதுக்குள்ள இருந்து குட்டியா அவருடைய குட்டி வந்து கிடைக்கும். அதுதான் சிக்கன் பேர். சின்னதா இருக்கும். ஓகேவா? அப்ப இன்சைட்னா அந்த முட்டைக்குள்ள இருந்து அந்த குஞ்சு பொரிக்கும். அப்ப அதோடைய குட்டியை எப்படி பாதுகாத்துக்குது? மற்ற அனிமல்ஸ்ல இருந்து அது பாதுகாத்துக்குது. அதாவது வேற இப்ப பாம்பு அந்த கழுகு அது மாதிரிலாம் வந்து முட்டையை எடுத்துட்டு போயிடும் இல்லையா. அதனால பாதுகாப்பா அது தன்னுடைய குழந்தைய கவனிச்சுக்குது. அனிமல்ஸ் தட் மேக் தர் ஓன் ஹோம்ஸ். அனிமல்ஸ் வந்து எப்படி தனக்கு தானே வீடு கட்டிக்குது, எப்படி பாதுகாப்பா இருக்குது அப்படின்னா ராபிட் டிக் ஏ பரோ. அதாவது ராபிட் என்ன பண்ணுது? டிக்னா பள்ளனோன்றது கீழே நோண்டி அதுக்குள்ள இருக்கு. அது பேர் பரோன்னு சொல்லுவோம். பேர்ட்ஸ் வந்து நெட்ஸ் நெஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்பைடர். ஸ்பைடர் வந்து வெப். ஸ்பைடர் பார்த்துருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் சிறந்தி போச்சுன்னா வீட்டு மேலாம் அந்த கூடு கட்டியிருக்கும் இல்லையா அதுல அது வாழும். பீஸ். பீஸ் ஹைவ். ஓகே. தேனீக்கள் வந்து தேன் கூடு கட்டுது இல்லையா. அப்ப இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து தானாவே வீடு கட்டிக்குது. அனிமல்ஸ் ஹோம்ஸ் மேட் பை ஹஸ். சில அனிமல்ஸும் நம்ம தான் வீடு கட்டி தரணும். எப்படி வீடு கட்டி தரணும்னா இப்போ பெட் அண்ட் ஃபார்ம் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா. அதாவது இப்போ டாகு ஹென்னு இது மாதிரி இருக்கு இல்லையா அந்த அனிமல்ஸுக்குலாம் நம்ம வீடு கட்டி தரணும். எப்படின்னா இங்க பாருங்க டாக் வந்து கெனல். அவருடைய வீடு நம்ம என்ன சொல்லுவோம்னா கெனல்னு சொல்லுவோம். அடுத்தது ஹார்ஸ். ஹார்ஸ்னா ஸ்டேபிள். கவுஸ்னா ஷெட்டு. ஹென்ஸ்னா கியூப். ஓகேங்களா? அதான் கோழிக்கூடு. இது மாட்டுத்தொட்டி. மாட்டுக்கொட்டை மாதிரி கட்டி விடுவாங்க இல்லையா. இந்த அனிமல்ஸ்லாம் தானாக வீடு கட்டிக்காது, நம்ம தான் இருக்கு வீடு கட்டி தரணும். இப்போ புரிஞ்சிச்சுங்களா? அனிமல்ஸோடைய பேபிஸ் அண்ட் ஹோம்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.